ஏ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ரெசார்ட்டில் தான் போய் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். லைக் மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வராப்போல். பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம யார் கூட போக போகிறோன்றது தான். மோஸ்ட்டாக டைட்டில் அந்த தம்னையிலே பார்த்துருப்பீங்க. எஸ், விஷுவலி சேலஞ்ச் பீப்புளோட தான் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரெசார்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த விஷுவலி சேலஞ்ச் பிரதர்ஸ் பற்றியும் அந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம வீடியோவில் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்க கூட இந்த மாதிரி கூட்டிக் கொண்டு சந்தோஷப்பட்டதில்லை. அது மாதிரி இல்லாமல் சொந்தக்காரங்களே வந்து கையை பிடிச்சி ஒரு பிளைண்ட் பர்சனை கூட்டிட்டு போறதுக்கு இந்த காலத்தில் வெக்கப்படுறாங்க. நம்ம எப்படி ரெசார்ட் ரீச் ஆகும்னா, இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் திருவள்ளூர் போயிட்டு அண்ட் அங்கேருந்து பஸ்ஸில் டேரெக்டாக ரெசார்ட் ரீச் ஆகிறப்போ தான். ஸோ ஒன்ஸ் திருவள்ளூர் ரீச் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போது நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிற, நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன விஷுவலி சேலஞ்சு பீப்புளை தான் பார்க்க போகிறீங்க. ரெண்டு அதிகாரிகள்னு சொல்லுவாங்கள, என்ன சொல்கிறீங்க? ரெண்டு சார் வந்திருக்காங்க, தம்பி தான் படிக்கிறாங்க. அவங்கள அதிகாரிகள்னு நம்ம சொல்லலாம் இப்போ. ஏன்னா நம்மளை பார்ப்பதற்காக நம்மோட அவங்க என்ன நல்ல டாக்குமெண்ட்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்காரு. புரியுதுங்களா? உங்களுக்காக பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்றதை அவங்க பார்த்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க கூட தான் நம்ம இன்னொரு டேவை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி ஒரு 10:40 போல் நம்ம ரெசார்ட்டும் ரீச் ஆனோம். ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ரெசார்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ரெசார்ட்டில் தான் இருக்கும். அண்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் அவங்க எல்லோரும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இன்னியோட நாள் வந்து அவங்களோட தான். ஸோ அவங்க கூட தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு நாள் எப்படி போகணும்னு எனக்கு ஐடியா இல்லை. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம் இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துருந்த ரெசார்ட் வந்து மகாபலிபுரத்தில் இருக்க ஸ்கிரிப்சர் யூனியன் ரெசார்ட் தான். வந்த உடனே எல்லாருக்கும் டீ வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஒன்ஸ் டீ குடிச்சிட்டு ஒரு 30 minutes போல் செர்மான் செஷனும் கண்டக்ட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த செஷனில் இந்த ட்ரஸ்ட்டோட பொருளாளர் பாலாஜி அங்கிளோட டாட்டர் வந்து 11th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதால ஸ்வீட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஒன் ஸ்வீட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி முடித்த உடனே இவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் பீச்சுக்கு தான் போனோம். எப்படி என்ஜாய் பண்ணாங்க நீங்களே பாருங்கள்.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:50 ஆகுது. லைக் நம்ம வந்த உடனே டீ குடிச்சிட்டு அப்புறம் சின்ன ஒரு செர்மோன் செஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லோரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து பீச்சில் வந்து என்ஜாய் பண்ண வச்சோம். லைக் அந்த தண்ணி வந்து அவங்க காலில் பட்டவுடனே அவங்க அந்த ஃபேஸ் பார்க்கணுமே அவ்வளோ பியூராக அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. லைக் இது வரைக்கும் கூட்டிகிட்டே வந்ததில்லை தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்த்தா எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் வந்து ஒரு 1:30 வந்து லஞ்சு, ஸோ அவங்க எல்லோரும் வந்து லஞ்சுக்கு போயிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து சும்மா கொண்டாட அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் மீதி டே வந்து இனிமேல் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணோம். ஸோ அப்புறம் பார்க்குறேன், பாய். லஞ்சில் கீ ரைஸ், சிக்கன் குருமா, கேசரி, ரைத்தா தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன குவிஸ் கேமும் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் குவிஸ் கேமுக்கு அப்புறம் சில பேர் வந்து மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ அவங்கள நாலு பேர்கிட்ட இன்னொரு நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்கிட்ட 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து பஞ்சாப்ல 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் வந்து இது வரைக்கும் எனக்கு 65 ஆகுது, 1958 அக்டோபர் 15 பிறந்தேன். இது வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்க கூட இந்த மாதிரி கூட்டிக் கொண்டு சந்தோஷப்படுத்துனதில்லை. ஏசப்பட்டு கொடுக்குறாருல்ல, இந்த உலகம் தரக்கூட சந்தோஷ சமந்தத்தை உங்களுக்கு தந்து தந்து வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறார். அதே போல் யாருமே தராத சந்தோஷத்தை எங்களுக்கு அந்தனையா தேசதாசையா உடன் ஊழியர்கள் உடன் எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுத்துக்காங்க. இதை வாழ்நாள் முழுசும் மறக்கவே மாட்டோம். கர்த்தருக்கு நன்றி. நான் ட்ரஸ்ட் மூலிமா நான் போன வருஷத்துலேருந்து கேட்டு நினைக்கிறேன். எங்கள் ஒரு கேம்புக்கு இந்த ட்ரஸ்ட் மூலிமா நம்ம போன ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தோம். அதன் மூலிமா பிள்ளைகளை நாங்கள் எங்களுக்கு எட்டுமே பார்க்க நாங்கள் காட்ட முடியல. அதனால் எங்கள் மூலிமா கர்த்தர் எங்களை பிள்ளைகளை பார்ப்பாங்க, போயிட்டு நாங்கள் சுற்றி பார்க்கணும், பிள்ளைகள் ஆசைப்பட்டாங்க, எனக்கு எட்டுமே காட்ட முடியல, செய்ய முடியல. அதனால் ஜான்சன் அணுங்கண்ணே, வரதா என்ன அணுங்கண்ணே கேட்டேன். அவங்க போயிட்டு ஆண்டி அண்ணன் மூலிமாவும் அக்கா மூலிமாவும் இப்படிப்பட்ட நம்ம ஐயா மூலியமாகவும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஒரு நாளை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ, பிரேசலா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் டே ஃபுல்லாக சனமே என்ஜாய் பண்ணோம். அண்டே நங்கிள் கூட ஃபாஸ்ட் ஐயா கூட எல்லோரும் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பேரண்ட்ஸ் கூட போகிறப்ப கூட நாங்கள் இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்க மாட்டோம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்ததுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் ஹாஸ்டல் மூலமாக பிக்னிக் கூப்பிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். கல்லூரியில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து பிக்னிக் போகிறது, ஒரு கேம்ப், ஒரு சுற்றுலா போகிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த இமானுவல் பார்வையற்ற அறக்கட்டளையில் இத்தனை பேரும் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூடினாலும் அந்த வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு, அதாவது எல்லா நிறுவனங்களும் எங்கேயாச்சும் அவங்களுடைய மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்களே, நம்முடைய நிறுவனத்து மூலமாக இது மாதிரி ஒரு 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 சூழ்நிலை என்றைக்கு உருவாகுன்னு சொல்லி நாங்கள் பல நாட்களாக யோசிச்சதுண்டு. அந்த நாள் இந்த நாள்னு கருத்தர் எங்களுக்கு முன்குறித்து இதை நிறைவேற்றி தந்தார். அது மாத்திரம் இல்லாமல் சொந்தக்காரங்களே வந்து கையை பிடிச்சி ஒரு பிளைண்ட் பர்சனை கூட்டின்னு போகிறதுக்கு இந்த காலத்தில் வெக்கப்படுறாங்க. இன்னும் கேட்டால் பெத்த பிள்ளையை கூட்டின் போகிறதுக்கு அம்மா வெக்கப்படுற அந்த காலத்தில். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இப்போ ஐக்கியத்தின் மூலமாக சம்மந்தம் அது வேறு விஷயம், கிறிஸ்துவுக்கும் நமக்கு சம்மந்தம் அது வேறு விஷயம், நம்முடைய ரத்தத்துக்கும் அவங்க ரத்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம யாரும் அவங்க யாரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்கெல்லாம் வந்து நம்ம கையை பிடிச்சி நம்ம அழகாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய நமக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம நிச்சயம் நம்ம எண்ணி பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். நம்ம சொந்தக்காரர்கள் அந்த பூச்செடி சிஸ்டர் சொன்ன மாதிரி சொந்தக்காரர்கள் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்ற மாதிரி சொந்தக்காரர்கள் கொடுக்காத ஒரு சமாதானத்தை இப்படிப்பட்ட மக்கள் மூலமாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறத நினச்சி நாங்கள் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த இமானுவேல் பார்வையற்றோர் அறக்கட்டளையில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பார்வையற்றவர்களே வந்து ஒரு 3 பில்லராக தலைவர், செயலர், பொருளர் அந்த பதவி வந்து வகுக்கிறாங்க. அதுதான் இந்த அறக்கட்டளையோட ஒரு ஸ்பெஷலு. ஸோ இவர் தான் வந்து வரதன், இந்த இமானுவேல் பார்வையற்ற அறக்கட்டளையோட தலைவர். அண்டு இவர் தான் வந்து செயலர், இவர் பேர் வந்து ஜான்சன். அண்டு இவர் தான் வந்து பாலாஜி அங்கு, இவர் தான் வந்து இந்த அறக்கட்டளையோட பொருளர். ஸோ இவங்கக்கிட்டே வந்து சில வார்த்தைகளை வந்து நம்ம கேட்போம். ஸோ அங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இமானுவேல் பார்வையற்றோர் அறக்கட்டளையானது 2012 நாங்கள் துவக்கிறோம். இது நாங்கள் தமிழக அரசினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை. இதில் வந்து 35 குடும்பங்கள் இருக்குதுங்க. எல்லாமே முழுவதுமாக பார்வையற்றவர்கள். இதுதான் அதில் ஒரு விசேஷம். அது மாத்திரமில்லை,
பார்வையற்றவர்களுக்காக முழுவதும் பார்வையற்றவர்களால் நடத்தப்படுகிற ஒரு அறக்கட்டளை. இது மாதந்தோறும் நாங்கள் இந்த ஒரு கூடுகை நாங்கள் இவங்களுக்கு வைக்கிறோம். அதில் கர்த்தருடைய செய்திகளை இவங்களுக்கு நாங்கள் இப்போ ஊழியர்களை கொண்டு நாங்கள் சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இவருடைய தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம். பார்வையற்றோர் பிள்ளையினுடைய பார்வையற்றோர்களுடைய பிள்ளைகளுக்காக வருடந்தோறும் கல்வி உபகரணங்கள் பல இடத்துல நாங்கள் கேட்டு பல டோனர்கள் எங்களுக்கு உதவி செய்ததுக்கு பல டோனர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக இந்த கல்வி உதவிகள்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பார்வையற்றோர்களுக்கு மருத்துவ உதவி இப்படியான பல காரியங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் அநேக நாள் நாங்கள் பிரயாசப்பட்டது உண்டு. எங்களுடைய மக்களெல்லாம் நாங்கள் கூட்டிக்கிட்டு ஒரு வெளியில் ஒரு எங்கேயாச்சும் போய் வரணும் அப்படின்னு ஒரு பிரயாசம் எங்களை அநேக நாள் அந்த பிரயாசம் இருந்தது. கர்த்தர் அதை இந்த நாளிலே வாய்க்க பண்ணினார். இந்த ஸ்கிரிப்சர் யூனியனுக்கு எங்களை அழைத்தார். நாங்கள் இங்கே வந்து இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அது மாத்திரம் இல்லாமல் ஜபங்கள் விண்ணப்பங்கள் அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பதற்கு வசதியாக நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் நல்லா இந்த நாளை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளில் கூட இமானுவேல் பார்வையற்றோர் அறக்கட்டளையில் நான் ஒரு செயலாளராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் கர்த்தர் இது மட்டுமாய் நடத்தியிருக்கிறார் என்னையும். இதே போல் இந்த நாளில் கூட இந்த ஸ்விக்சர் யூனியனுக்கு இன்றைக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் நமக்கு கேம்ப் நடத்துகிறாங்க. ஆனாலும் இந்த பார்வையற்றோர் மக்கள் மத்தியில், இது கிராமப்புறங்களில் இருக்கிற பார்வையற்ற மக்கள் மத்தியில் நடத்துவது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டு அருமையான எங்களை வழி நடத்துகிற, இன்றைக்கி எங்களை அற்புதமாய் கொண்டு வந்த, உதவி செய்த அருமையான ஆண்டனி ஐயாவுக்கும் அதோட நிஷா மேடத்துக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். ஏன்னா இங்கே இந்த கேம்புக்கு வருவதற்கு அவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவங்க சந்தித்தாங்க. இதில் ஆண்டனி அண்ணனுடைய குடும்பங்கள் எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து கொண்டாங்க. அதுக்காக நான் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். எங்களுக்காகவும் எங்களுடைய ட்ரஸ்ட்டு நாங்கள் கட்டப்படணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபங்கள் தான் எங்களை தாங்கணும். நாங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ஓகே காய்ஸ், நீங்கள் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் சேலஞ்சு பீப்புள் கூட தான் நம்ம இருந்தோம். ஸோ அவங்க எப்படி எப்படி வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ சமயம் என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீ அவங்கள தான் பார்த்துருப்பீங்க. பட் அந்த மக்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலராக இருந்து அவங்க இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணவரை நான் உங்களுக்கு வந்து இன்னும் காமிக்கல. ஸோ இப்போ நம்ம அவரை தான் வந்து மீட் பண்ண போகிறோம். வாங்க. எங்களுக்கு உங்கள் பேர், அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிப்பை எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க, இந்த தாட் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு, அதை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. ஷோர். மை நேம் இஸ் ஆண்டனி ஜெயபிரகாஷ். இந்த பார்வையற்ற சகோதரர்கள், இமானுவேல் பார்வையற்ற ட்ரஸ்ட்டு பீப்புள் வந்து ஒரு 6-7 வருஷமாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட சமயத்தில் நல்ல ஒரு கௌரவ ஆலோசனை கொடுத்து அவங்கள வழி நடத்திட்டு வரோம். அவங்களோட மீட் பண்ணும்போது, அவங்களுடைய மாதாந்திர கூடுகையின் போது அவங்க அடிக்கடி கேட்பாங்க, எங்களும் நாங்களும் ஒன் டே டூர்லாம் போகணும், பிக்னிக்லாம் போகணும், பீச்செல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனுடைய பேஸ் தான் இந்த ஐடியா உருவாச்சு. ஸோ மே மாதம் அவங்களுடைய குழந்தைகளோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்குண்டான ஸ்பான்சர் ஆவடியில் இருக்கிற கோல்டன் நிஷா மேடம் வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜு நாங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து போட்டோம். இங்கே வந்த போக வர செலவு மற்றும் சாப்பாடு செலவு எல்லாமே மேடம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஸோ வி ஃபிக்ஸ் த டேட் 27th. ஸோ வந்தோம், அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்க விட்னஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ வி ஸ்பெண்ட் த ஹோல் டே வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ. சீரியஸ்லி இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆனால் இதில் நாங்களும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ அக்கா. ஸோ என்ன இந்த ட்ரிப்புக்கு இன்வைட் பண்ணது, ஆண்டனி அங்கிள் தான். வாங்க தம்பி, வந்து இவங்களாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க தான் இன்வைட் பண்ணார். நானும் கிளம்பி வந்துட்டு இவங்களை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் பிளாங்காக. பட் அந்த நாள் ஃபுல்லாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அடுத்து அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு சீரியஸாகவே இவங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணுறாங்கன்னு வீடியோவில் பார்க்குற உங்களுக்கே சில பேர் கஷ்டமாக இருக்கும். நேரில் இவங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணே கலங்கடிச்சுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் கட் பண்ணாமல் ஃபுல்லாக போடுறதுக்கான காரணம், அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஆதங்கத்தையும் முழுசாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியணும் தான். ஸோ தட் நீங்கள் நினச்சா அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா இவங்க எல்லோரும் மோஸ்ட்டாக மேரிட். அண்ட் சில பேருக்கு 11th and 12th படிக்கிற அளவுக்கு பிள்ளைகளும் இருக்காங்க. என்ன தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்கள ஒருத்தர் ஃபேமிலின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த மொத்த 35-40 பேரையும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒற்றுமையாக இருக்காங்கன்றதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.
உங்களால் முடிஞ்சால் இவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இந்த வீடியோவில் பார்க்குற 35 மேற்பட்ட பார்வையற்ற மக்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் இருக்க ட்ரஸ்டில் இருக்கவங்க தான். ஸோ இவங்களை போல் எவ்வளோ பேர் நம்ம சொசைட்டியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற பப்ளிக் பிளேஸில் எங்கேயாச்சும் இவங்களை போல் பார்வையற்ற மக்களை பார்த்தீங்கன்னா, லைக் ரோட் க்ராஸ் பண்ணி விடுறதோ இல்லை இவங்களை கைட் பண்ணுறதோ இது போல் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென் பபாய், டேக் கேர்.